இப்ப அந்த வீடியோ பாத்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம்ப்பா. அப்படின்னு இழிச்சுக்கிட்டு இருக்க இவதான் என் தங்கச்சி. ஈன்னு ரொம்ப நேரம் இழிச்சுக்கிட்டே இருக்கான்னு பாத்துட்டு அவளுக்கு செவில ஒரு அறைய விட்டதுக்கு அப்புறம் தான் அவ சொன்னா அவளுக்கு பேக் வேணும்னு. பேக் ஏன் வேணும்னு கேக்குறான்னு போய் பழைய பேக் செக் பண்ணி பார்த்தா அது கிழிஞ்சிருக்கு. சரிவா உனக்கு பேக் வாங்க போலான்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போனா டிராபிக்ல வேற மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லைன் பீச்ல போய் பேக் கடையை பார்த்தா மறந்துட்டேன். சரி ஒரு வழியா பேக் கடையை கண்டுபிடிச்சு வண்டியை பார்க் பண்ணிட்டு சரி நீ என்ன கலர்ல பேக் வாங்க போறேன்னு கேட்டதுக்கு எனக்கு பர்பிள் கலர்ல தான் பேக் வேணும்னு சொன்னா. ஏன் பர்பிள் கலர்னு கேட்டதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அதான் வச்சிருக்காங்க, நாங்க சேம் கலர்ல தான் பேக் போட்டு ஸ்கூல் போறோம்னு சொன்னான். அந்த 3 இடியட்ஸ் மாதிரிப்பா. உள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு இது வேணும் அது வேணும் லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா பைத்தியக்காரி. ஒரு வழியா அந்த அண்ணா அவ கேட்ட கலர்லயே பேகும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அவ ஃப்ரெண்டு வச்சிருக்கா அதே பேகும். இவ பேக் வாங்கின நேரம்னு பார்த்து கரண்ட் வேற கட் ஆயிடுச்சுங்க. அப்புறம் அப்படியே பேக் வாங்கின சந்தோஷத்துல மறுபடியும் ஈன்னு இழிச்சுக்கிட்டே வரும்போது நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். நீ உன்னை நம்பி உட்காரலாமா கேட்டதுக்கு உட்காரு உட்காரு வாப்பலாம் நல்லா தான் ஓட்டினா. அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஜூஸை குடிச்சிட்டு பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோங்க.